حي على الفلاح. சூரத்துல் பக்ரா இப்படி ஒரு பெரிய நீண்ட செய்தியை பாருங்கள். அபு உமாமா ரதியல்லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கிற செய்தி முஸ்லிமிலே வரக்கூடியது 1910 இலக்கம். இக்ரவுல் குர்ஆன், குர்ஆனை ஓதுங்கள். ஃபைன்னஹு யாதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லிஸ்ஹாபிஹி. இந்த குர்ஆன் மறுமை நாளிலே அதை ஓதக்கூடியவர்களுக்கு பரிந்துரை பேசக்கூடிய உண்டாக வரும். இந்த குர்ஆனை யாரெல்லாம் ஓதுகிறார்களோ அந்த குர்ஆன் நாளை மறுமையில் பரிந்துரை பேசக்கூடிய உண்டாக வரும். குர்ஆன் எப்படி பரிந்துரை பேச வரும் நமக்கு கற்பனை தெரியாது. அது எந்த வடிவத்தில் வரும் என்று அல்லாஹ் வாலம். ஆனால் இந்த குர்ஆன் எங்களுக்காக வாதாடு, நம்ம ஓதி அமல் செஞ்சு அதை படித்து அதை விளங்கி அதில் குறிப்பெடுத்துக்கொண்டே வாழ்ந்தவண்டா, இவர் என்னோடு வாழ்ந்தார் என்பதை ஆதாரமாக அடையாளமாக சொல்வதற்கு குர்ஆன் வரும். குர்ஆன் மறுமையில் வரும். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், இக்ரவூ அஸ்ஸஹ்ராவைனி அல் பக்ரத வ ஆல இம்ரான். இரண்டு ஒளிமிக்க சூறாக்களை ஓதுங்கள், இரண்டு ஒளிமிக்க சூறாக்களை ஓதுங்கள், மலர்ச்சியான சூறாக்களை ஓதுங்கள். என்ன? சூரத்துல் பக்ரா, ஆல இம்ரான். சூரத்துல் பக்ரா, ஆல இம்ரானை நீங்கள் ஓதி பாருங்கள். ஃபஇன்னஹுமா, ஒரு சஹாபி சொல்கிறார், மூன்று முறையில் நபியவர்கள் இதை வர்ணித்தார்கள். மூன்று முறையில் நபியவர்கள் வர்ணித்தார்கள் அந்த இரண்டு சூறாக்களும். ஃபஇன்னஹுமா தஹ்தியானி யௌமல் கியாமா, மறுமை நாளில் அந்த இரண்டு சூறாக்களும் வரும். கஅன்னஹுமா கமாமதானி அவ் ஹயாயதானி அவ் ஃபிரகானி. அதாவது மூன்று விஷயம் சொல்றாங்க. இந்த மேகங்கள் எப்படி வரும் தெரியுமா? மறுமையில் இந்த இரண்டு சூறாக்களும் மேகம் போன்று வரும், மேகம் போன்று வரும். அல்லாஹ் அதுக்கு ஏற்பாடு செஞ்சிருப்பான். இந்த ரெண்டு சூறாக்களும் இப்போ நம்ம விசாரணைக்கு போறோம் வைங்க, நம்ம இந்த ரெண்டு சூறா ஓய்க்கின்றமே, நம்மளுக்கு மேலால் அந்த ரெண்டு சூறாம் என்ன செய்யும்? நிழல் கொடுத்து கொண்டு மாறி வரும். ஒரு அடையாளமாக என்ன செய்யும்? வந்து கண்டே இருக்கும். நம்ம போற இடத்துக்கெல்லாம் அந்த இரண்டு சூறாக்களும் எங்களுக்கு மேலால் வரும். ஒன்று மேகம் போன்று வரும், ரெண்டு வார்த்தை மேகம் என்று சொல்றாங்க. மூன்றாவது சொல்றாங்க, கஅன்னஹுமா ஃபிரகானி மின் தைரின் சவாஃபத்துஹாஜானி அன்னஸ்ஹாபிஹிமா. அல்லது மூன்றாவது சொல்றாங்க, பறவைகள் போன்று. மேகம் போன்ற ஒன்றிலையும் அடுத்ததாக பறவைகள் சில, அல்லது பறவைகள் போன்று, பறவைகள் கூட்டம் சிறக விரிச்சு கண்டு அப்படியே வந்தா எப்படி இருக்கும்? ஒரு பறவை கூட்டம் உண்டு, ஒரு 50-60 பறவைகள் சிறகை விரித்த நிலையிலேயே சவாஃப் அந்த நிலையில் இப்படி நேர வந்தால் எப்படி இருக்கும்? அது போன்று இது வருமென்றாங்க. ஒன்று மேகம் போன்று கமாமத்தானி என்றாங்க, ரெண்டாவது மேகம் போன்று என்று கயாயத்தானி என்றாங்க, மூன்றாவது சொல்றாங்க பறவைகள் போன்று, சிறகை விரித்து கொண்டு வருகின்ற பறவை கூட்டம் போன்று வரும். யாருக்கு மேலால? இவருக்கு மேலால், இந்த உரியவருக்கு மேலால் வரும். துஹாஜானி அன சாபிஹிமா, இந்த ரெண்டையும் ஓதியவர்களுக்கு சார்பாக வாதிப்பதற்கு வரும். இந்த ரெண்டை ஓதியவர்களுக்கு சார்பாக வாதிப்பதற்காக, குரல் கொடுப்பதற்காக வரும். அந்த நாளில் உலகத்தில் பேச முடியாததெல்லாம் பேசும், உலகத்தில் பேச முடியாததெல்லாம் பேசுகின்ற ஒரு நாள் வணங்கிட்டா. அது எப்படியெல்லாம் பேசும்படம் நம்மளுக்கு தெரியாது. நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு சிடி பேசுது தானே, இது நம்ம சிடியில் நாங்கள் பேசுகிறோம் என்று சொன்னாலும் சிடி தானே பேசுகிறது. சிடி நாங்கள் பேசுகிறோம், நாங்கள் வேறு விஷயமே பேசிட்டு இருக்கிறோம். நாங்கள் ஒரு ஆள்கிட்ட கோல் பேசிட்டோம், சிடி எங்கட குரலை பேசிக்கிட்டு இருக்கும். நாங்கள் வேறாள்கிட்ட ஃபோன் பேசிட்டு இருப்போம், சீடி எங்களை உங்களுக்கு ஒரு வாயால் ரெண்டு விஷயம் பேசலுமா? ஒரே நேரத்தில் இயலாது. அப்போ இன்னொன்று பேசுது தானே, அது நம்ம பேசுறேன்னு நம்ம ஒரு கற்பனையில் இருந்தாலும் நாங்கள் பேசியது பதிவு செய்யப்பட்ட ஒன்று பேசுது. நாங்கள் பேசியது பதிவு செய்யப்பட்ட ஒன்று பேசுது. அப்போ நம்ம கையால் செஞ்ச வேலை இங்கே பதியப்பட்டிருந்த இது பேசுமா இல்லையா? அதுபோல அல்லாஹு தாலா என்ன செய்வான்? இன்னைக்கு அப்படியும் வந்துட்டு ப்ளூடூத் டெக்னாலஜி வளர்ந்து போய் ப்ளூடூத் ரேஸுகள் அந்த கதிர்களை எல்லாம் விரல் ஊடாக இந்த ரத்த நாளங்கள் போற வழியால உடல் மாட்டு பார்த்து ப்ளூடூத் செட்டப்பை இதுக்குள்ளால விட்டா போனுக்கும் ப்ளூடூத்துக்கும் டச் பண்ணி இப்படி பேசலாம். கோல் ஒன்று வந்தீங்கன்னு சொல்லணும் தானே, அந்த லெவலுக்கு இது வரப்போகுது. இந்த ரெண்டு விரலும், இந்த ரெண்டு விரலும் அந்த லெவலுக்கு வரப்போகுது. இந்த ரெண்டு விரலும் வழங்கிட்டா அப்ப இது சில இடங்கள் கண்டுபிடித்து நிரூபணமான என்ற கதையும் வருது. அதே நேரத்தில் என்னது வரும் என்ற செய்தியும், ஆனால் வரும் என்றதுல சந்தேகம் இல்லை. அப்போ அந்த நிலையில வந்து நம்ம நம்ப தாங்க அதுக்கங்களே அதுக்கங்களே நம்ப தான் இருக்கு. ரசூலுல்லாஹி சொல்ல மறுமை நாள் வராது, மனிதன் செய்த விஷயங்களை மனிதனுடைய உறுப்புகளை பேசுகின்ற காலம் வரும் வரைக்கும் மறுமை நாள் வராதுனாங்க. இந்த உலகத்திலேயே, உலகத்திலேயே என்ன செஞ்சானது வீட்டுக்குறவங்கள பேசிடும் எல்லாம், அது வரும் வரைக்கும் மறுமை நாள் வராது. இன்றைக்கு உண்மைதானே, ஒத்தன் நிம்மதியாக தனியாக பேசலாமே ஏதாவது உண்டு, அடுத்தனே உலகத்தில் எங்கேயோ தெரியுது. அது அந்த லெவலுக்கு வளர்ந்து போயிருக்குது. அந்த காலம் வரும் வரைக்கும் மறுமை நாள் வராதுன்னு சொன்னாங்க. இப்போ நாளை மறுமையில் இந்த ரெண்டு மேகங்கள் போன்று அல்லது சிறகை விரித்த பறவைகள் போன்று இந்த இரண்டு சூறாக்களும் வரும். இதை ஓதியவர்களுக்காக வாதாடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொல்லிவிட்டு மறுபடி சொன்னார்கள் அதே ஹதீஸிலே, இக்ரவூ சூரத்துல் பக்ரா, சூரத்துல் பக்ராவை நீங்கள் ஓதுங்கள். ஃபஇன்ன அஹ்தஹா பரக்கா. யார் அவர்கள்
இவர்கள் அவர் அதை எடுக்கிறார்களோ, அதாவது ஓதுகிறார்களோ, பரிபாலனம் செய்கிறார்களோ, அதை படிக்கிறார்களோ, விளங்குகிறார்களோ, அவர்களுக்கு அது பரக்கத்தாக அமையும். அவர்களுக்கு அது பரக்கத்தை ஏற்படுத்தும், அபிவிருத்தி ஏற்படுத்தும். இந்த பரக்கத்தையும் சரியாக அதை எல்லாத்தையும் வழங்கப்படுத்த வேண்டிய பரக்கத்தை எப்படி வழங்கிறான் தெரியுமா? ஒரு நல்லா ரெண்டு சாணுக்கு சோறு தின்டா பரக்கத்தா தின்னோன்றான். நம்ம பார்க்குற சமூகத்தில் பரக்கத்தா தின்னோண்டு கொஞ்சம் தின்டா எங்க சாப்பாடு ஒன்றுமே சரி வரான்னு வழங்கிட்டான். இந்த லெவலில் வச்சுக்கிறான் பரக்கத்தண்டா. அதல்ல, கொஞ்சமாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு திருப்தி உள்ளத்தில் வந்தால் அதுதான் பரக்கத். உங்களுக்கு ஒரு திருப்தி வந்தால் நிறைய பேர் நல்லா திருட்டு என்ன செய்வான், சீட்டில் ஒன்றும் பேசலாமல், மூச்சு விடலாமல், மற்றவனோட ஒழுங்காக பேசலாமல் தடமாறிக்கின்றிருப்பாள். இது பறக்கத்தே இல்லை, இது பறக்கத்தே இல்லை. உள்ளுக்கு வந்து செமிபாடுறதுக்கு பெரிய யுத்தமே நடக்குதுன்னு அர்த்தம். செமிபாடு அடைவதற்கு பெரிய யுத்தம் ஒன்று நடக்குதுன்னு அர்த்தம். விளங்கிட்டான். அப்போ பறக்கத்தை என்ன தெரியுமா? கொஞ்சம் தான், 400 ரூபா 500 ரூபா சம்பாதிக்கிறான், தர்மம் செய்கிறான், மனைவி கொடுப்பு கொடுக்குறான், இன்னொத்த லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான், என்ன தெரியுமா? தாழ்வு என்னது? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லைன்னு தெரியுறான். பறக்கத்து என்பது கொஞ்சமாக இருந்தாலும் போதுமா இருக்கும். ரசூலுல்லாஹ்வுக்கு பறக்கத்து இருந்துச்சா இல்லையா? பறக்கத்து இருந்துச்சு, நிறைய இருக்கல. இப்போ பரக்கத்தன்ற அதுதான், கொஞ்சமாக இருந்தாலும் திருப்தி வருகின்ற அமைப்பில் இருத்தல். எவர்கள் இந்த சூரத்துல் பக்ராவை எடுக்கிறார்களோ, பரிபாலனம் செய்கிறார்களோ, அது அவருக்கு பரக்கத், அது அவருக்கு பரக்கத். வதர்கஹா ஹஸரா ஃபைன தர்கஹா ஹஸரா. எவர்கள் அதை விட்டு விடுகிறார்களோ அது அவருக்கு கைசேதமாக அமையும். சும்மா விட்டு மட்டுமல்ல, கைசேதமாக அமையறது அவரே உணர்வாரு, அவருக்கு அது கைசேதமாக அமையும். வலா தஸ்தி உகல் பத்தலா, உலகத்தில் எந்த திறமையானவர்கள் சேர்ந்தாலும் இது போன்ற ஒரு வேலையை செய்துவிட முடியாது. சூரத்துல் பக்கராவை போன்ற ஒரு அம்சத்தை யாராலும் என்ன செய்ய முடியாது, ஏற்படுத்த முடியாது. மாற்றங்களோ சிந்தனை ஏதோ இந்த சூரத்துல் பக்கரா செய்கின்ற வேலையை உலகத்தில் மிகப்பெரிய சக்தி உள்ள, அதாவது திறமை உள்ளவர்களும் செய்துவிட முடியாது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். பக்கரா என்றது எந்த பொசிஷனில் இருக்கணும்? சட்டத்தையும் விளங்கி அதில் உள்ள விஷயங்களையும் விளங்கி நபியர்கள் இவ்வளவு சிறப்பையும் சொல்லுகிறார்கள். இது முஸ்லீமிலே 1910 அபூ உமாமா அறிவிக்கிறார்கள். அப்போ நபியர்கள் அதில் குர்ஆனை ஓதுங்கள், மறுமை நாளில் பரந்துரை பேசக்கூடிய உண்டாக வரும். முதல் வரி. ரெண்டாவது வரி, நீங்கள் மலர்ச்சியாக பிரகாசம் அளிக்கக்கூடிய பக்கராவையும் ஆலை இம்ரானையும் ஓதுங்கள், நாளை மறுமையில் மேகம் போன்று இரண்டு மேகங்கள் போன்று வரும். மூன்றாவது சொல்கிறாங்க, சிறகை விரித்த பறவைகள் போன்று வரும், அவைகள் அந்த அதை ஓதியவர்களுக்காக விவாதம் செய்யும். மூன்றாவது வரியில் சொல்றாங்க, சூரத்துல் பக்ராவை ஓதுங்கள், ஃபைன்னா ஹதஹா பரக்கா வத்தர்கஹா ஹஸரா வலா தஸ்தத்தி உஹல் பத்தலா. அதாவது அதை ஓதுவதால் எடுப்பவர்களுக்கு அது பரக்கத், விடுகின்றவர்களுக்கு அது கைசேதம். அதை உள்ள உலகத்திலே மிகப்பெரிய திறமையானவர்கள் கூட அதை செய்துவிட முடியாது. அடுத்தது பாருங்கள், நவாஸ் இப்னு ஸம்ஆன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே 1912 இலக்கத்திலே பதியப்பட்டிருக்கிறது. யூதா பில் குர்ஆன் யௌமல் கியாமா, மறுமையிலே குர்ஆன் கொண்டு வரப்படும். பில் குர்ஆன், அல்லாஹ்வுடைய குர்ஆன் கொண்டு வரப்படும். குர்ஆன் எப்படி கொண்டு வரப்படும்? இன்றைக்கு மாதிரி இல்லை, வணங்கிட்டான். அன்றைக்கு எப்படி கொண்டு வரப்படும் தெரியாது. வரும் நபிஹி, இந்த குர்ஆனை கொண்டு எவர்கள் எல்லாம் அமல் செய்தார்களோ அவர்களும் கொண்டு வரப்படுவார்கள். அவர்களும் குர்ஆனும் கொண்டு வரப்படும். இதை கொண்டு அமல் செய்தவர்களும் என்ன செய்வார்கள்? உண்மையாக அமல் செய்தார்களே, அவங்க தனியாக விசாரணை நடந்துட்டு இந்த குரூப் என்ன செய்யும்? தனியாக கொண்டு வரப்படுவார்கள். தக்துமுஹு சூரத்துல் பக்ரா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அவர்கள் எல்லாவற்றுக்கும் முன்னால் சூரத்துல் பக்ரா வரும் என்கிறார்கள். குர்ஆனாலே ஒரு பெரிய விஷயம் அங்கே நடக்கும் போல இருக்குது. எல்லாவற்றையும் முன்னிலையில் எது வரும்? சூரத்துல் பக்ரா வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆலு இம்ரான், ஆலு இம்ரானும் வரும். ஆலு இம்ரான் அந்த சூராவும் சூரத்துல் பக்ராவும் வரும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸிலே ஏற்கனவே சொன்ன மேகம் போன்று வரும் என்றிருக்குதே அந்த செய்தியும் வருது. அதில் வருது எப்படின்னா, உள்ளத்தானி சவாதா சவுதாவானி பைனஹுமா ஷர்குன், இது இரண்டு மேகங்கள் போன்று வரும். அந்த ரெண்டு மேகங்களுக்கு இடையிலும் ஒரு உதயம் இருக்கும், ஒரு பிரகாசம் இருக்கும் என்று சொல்லி அந்த ஹதீஸிலே வருகிறது. அப்போ சூரத்துல் பக்ரா, நாங்களும் குர்ஆனை கொண்டு அமல் செய்தவர்களாக இருந்தால் நாங்கள் கொண்டு வரப்படுகின்ற பொழுது எங்களுக்கு முன்னால் சூரத்துல் பக்ரா வரும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம்.